கிங் ஆஃப் பாலிவுட், பாட்ஷா ஆஃப் பாலிவுட் அண்ட் கிங் கான் அப்படின்னு செல்லமா பாலிவுட் மக்களால் அழைக்கப்படுறவர் தான் ஷாருக் கான். ஷாருக் கான் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கலாம், ஆனா அவர் கடந்து வந்த பாதை ரொம்பவே கடினமானதுன்னு சொல்லணும். இன்னைக்கு இவர் சினிமாவில பல விஷயங்களையும் பல சாதனைகளையும் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல யாருமே சினிமாவை சேர்ந்தவங்க கிடையாது. அப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இன்னைக்கு பாலிவுடோட கிங் கானா கலக்கிட்டு இருக்காரு ஷாருக் கான். பாலிவுட் பாட்ஷாவோட லைஃப் ஹிஸ்டரியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். November 2, 1965 நியூ டெல்லியில மீர்தாஜ் முகமத் அண்ட் லத்தீப் ஃபாத்திமாவுக்கு பிறந்தவர் தான் ஷாருக் கான். இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்க பாகிஸ்தான்ல இருக்கிற பெர்ஷாவர்ல தான் இருந்திருக்காங்க. 1948 நடந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்ப இவங்க நியூ டெல்லிக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. அங்கதான் நம்ம ஷாருக் கான் பிறந்திருக்காரு. சோ அங்கிருந்து இங்க வந்ததுனால இவங்களுக்கு பெரிய சொத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடையை நடத்தி தான் ஷாருக் கான அவங்க அப்பா படிக்க வச்சிருக்காரு. ஏழ்மையிலையும் ஷாருக் கான் படிப்புல ரொம்பவே சுட்டியா இருந்திருக்காரு. இவர் நல்லா படிக்கிறதுனாலயே பல அவார்ட்ஸ் ஸ்கூல்லயே வாங்கியிருக்காருங்க. சென் கொலம்பியா ஹை ஸ்கூல்ல தான் ஷாருக் கான் படிச்சிருக்காரு. அங்க படிக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா, அதனாலயே ஸ்கூலோட ஹையஸ்ட் ஆனரா கருதப்படுற ஸ்வாட் ஆஃப் ஆனர் அவார்டை ஷாருக் கான் வாங்கியிருக்காரு. இந்த அவார்டை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லங்க, படிக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் ஷாருக் கான் சிறந்து விளங்கினதுனால இந்த ஸ்வாட் ஆஃப் ஆனர் அவார்டை அவர் சின்ன வயசுலயே வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அப்பவே இவர் நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஷாருக் கானோட மொத்த குடும்பமும் ஷாருக் கானை ஒரு விடிவெளியாவே பார்த்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்பவே புவரா இருந்ததுனால கண்டிப்பா ஷாருக் கான் நல்லா படிச்சு ஒரு என்ஜினியர் ஆயிடுவாரு, அதன் மூலமா நம்மளோட ஃபேமிலி முன்னேறிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையே இருந்திருக்காங்க. ஆனா ஷாருக் கானுக்கு ஒரு மிகப்பெரிய இடி அவரோட 16வது வயசுல நடந்திருக்கு. எஸ், 16வது வயசுல ஷாருக் கானோட அப்பா இறந்து போயிடுறாரு. குடும்பத்தோட மொத்த சுமையும் ஷாருக் கானோட தலையில இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் ஷாருக் கான் என்ன பண்றதுன்னு தெரியாம நியூ டெல்லியில இருந்து மும்பைக்கு வராரு. மும்பைக்கு வந்து படிக்கவும் ஆசையா இருக்கு, நடிக்கவும் ஆசையா இருக்கு, அதனால நிறைய விஷயங்களை தேடி தேடி பாக்குறாரு. எதுவுமே அவருக்கு சரியா அமையல. இன்னும் சொல்ல போனா மும்பைக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல அவரு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லயே படுத்து தூங்கிருக்காரு. அது மட்டும் இல்ல, தன்னோட தேவைகளை நிறைவேத்தி கொள்ள சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சிருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்த டைம்ல தான் 1985 அன்ஸ்ராஜ் காலேஜ்ல ஸ்காலர்ஷிப்போட சேர்ந்து இவருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணும் போதுதான் அங்க ஒரு தியேட்டர் குரூப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்திருக்கு. அந்த தியேட்டர் குரூப் மூலமா நிறைய டிராமாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாச்சு. சோ அந்த இடத்துலதான் நம்ம ஷாருக் கானோட ஆக்டிங் ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த தியேட்டர் குரூப்ப ட்ரெயின் பண்றதுக்காக பாரி ஜான் அப்படின்ற ஒரு ஆக்டர் வராரு. இந்த இன்ஸ்ட்ரக்டர் கிட்டதான் ஷாருக் கான் தன்னோட நடிப்பு திறமைய வளர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தன்னை மேலும் மேலும் மெருகேத்திக்கணும்னு நினைச்ச ஷாருக் கான் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால சேர்ந்து தன்னோட நடிப்பு திறமைய வளர்த்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவரோட நடிப்பு திறமை அதிகமாகி பல சீரியல்ஸ்ல நடிக்கிறதுக்காக வாய்ப்புகளை தேடி அலையிறாரு. எல்லாருமே இவருக்கு வாய்ப்புகளை கொடுக்கல. ஏன்னா ஷாருக் கானோட நடிப்பு நல்லா இருக்கு, பட் ஆனா நீ அந்த அளவுக்கு நல்லா இல்லன்னு சொல்லி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவரும் விடாம தொடர்ந்து பல ஆடிஷன்களை பண்ணிக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே சொல்ற விஷயம் இதுதான், நீ அப்பியரன்ஸ் வைஸ்ல நல்லாவே இல்ல, ஆனா உன்னோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மனசு தளராம ஒவ்வொரு வாட்டியும் ஷாருக் கான் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவரோட முயற்சியோட பலனா தில் தெரியா அப்படின்ற சீரியல்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட ஷாருக் கான் அந்த சீரியல்ல அவரோட எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறாரு. இதை பார்த்து ஃபௌஜி அப்படின்ற ஒரு சீரியல்ல அவருக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த சீரியல் தான் ஷாருக் கானை வேற லெவலுக்கு கொண்டு போன சீரியல்னே சொல்லலாங்க. இந்த சீரியல பார்த்துதான் ஹேமா மாலினி ஒரு படம் டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துல உனக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்படியே வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்த டைம்ல தான் 1991 கௌரிய மீட் பண்றாரு. கௌரிக்கும் ஷாருக் கான்க்கும் சரியான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி கல்யாணத்துல முடியுதுங்க. சீரியலும் நல்லா போயிட்டு இருக்கு, லவ் மேரேஜும் ஆயிடுச்சு, லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்மூதா போயிட்டு இருந்த டைம்ல தான் 1991 ஷாருக் கானோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனை கொடுத்துடுது. அதுல இருந்து வெளியில வரவே அவரால் முடியல. பட் அவ்வளோ டிப்ரெஷனையும் ஒதுக்கி வச்சு ஷாருக் கானை மறுபடியும் வெளியில கொண்டுட்டு வந்தவங்க தான் அவங்களோட வைஃப் கௌரி கான்.
எவ்வளோ கோடிகள் சம்பாதிச்சாலும் என்னோட மிகப்பெரிய சொத்துனா அது என் பொண்டாட்டி தான் அப்படின்னு நிறைய பேட்டிகளில் ஷாருக் கானே சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவ இல்லைனா நான் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய இன்டர்வியூஸ்ல நம்ம ஷாருக் கான் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த இன்சிடென்ட்லேருந்து வெளியில் வந்த ஷாருக் கான் ஹேமா மாலினியோட டிரெக்ஷனில் தில் ஹஸ்ரா ஹே அப்படின்ற ஒரு படத்தில் அவரோட டெபியூ ஆக்டிங்கை கொடுத்தாரு. என்ன காரணத்தினாலேயோ அந்த படம் ரிலீஸ் ஆகாமலே போயிடுச்சு. அதே வருஷம் அதாவது 1992 தீவானா அப்படின்ற ஒரு மூவியில் நடிச்சிருந்தாரு. இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக ஃபிலிம் ஃபேர் பெஸ்ட் டெபியூ மேல் அவார்டையும் நம்ம ஷாருக் கான் வாங்கியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் நடிக்கிற படங்கள்லாம் தொடர்ந்து ஹிட் ஆக ஆரம்பிச்சது. சமத்கர், ராஜு பன்கையா ஜென்டில்மேன் அப்படின்னு தொடர்ந்து ஹிட் மூவிஸை கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்படியே போயிட்டு இருந்த ஷாருக் கானோட கிராஃப்ல மறுபடியும் சில படங்கள் தோல்வி அடைய ஆரம்பிச்சது. 1993 தர் அப்படின்ற ஒரு மூவியில நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல பேசப்பட்டுச்சுங்க. இதுக்கப்புறமா பாசிகர் படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்காகவும் பெஸ்ட் ஆக்டருக்கான பிலிம் ஃபேர் அவார்டை வாங்கியிருந்தாரு. கிட்டத்தட்ட பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் மட்டுமே ஷாருக் கான் 15 அவார்ட்ஸை வாங்கியிருக்காருங்க. 1995 ஷாருக் கானோட கெரியர்லேயே ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரிலீஸ் ஆன மூவி தான் கரண் அர்ஜுன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தில் சல்மான் கான் கூட இணைஞ்சு நடிச்சிருப்பாரு. வேற லெவல் ஆக்டிங்காக இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஷாருக் கானோட பெரிய ட்ரேட்மார்க் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையை விரிச்சு ஒரு அழகாக ஒரு ஸ்டைல் பண்ணுவாருங்க. இந்த ஸ்டைலை அவர் எந்த படத்துலேருந்து ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா தில்வாலே துல்யானே லே ஜாயேங்க. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா அவர் ரொமான்டிக் ஹீரோவாகவே ஃபார்ம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் இவரோட ஆக்டிங்கில் வந்த கபி குஷி கபிகா மூவியும் வேற லெவல் ஹிட்டுங்க. தொடர்ந்து ஹிட் மூவிஸை கொடுத்துட்டு வந்த ஷாருக் கான் இப்போ ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அதன் மூலமாக பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்தாரு. இனிஷியல் ஸ்டேஜில் அவர் ப்ரொடியூஸ் பண்ண எந்த படமும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. ஆனால் இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எல்லாமே நல்லாவே ஹிட் ஆகிட்டுருக்குங்க. சினிமா கெரியரில் மட்டும் தான் ஒரு கான் அப்படின்றது இல்லாமல் பிஸ்னஸ்லையும் அவர் இப்போ கலக்கிட்டு தான் இருக்காரு. ஐபிஎல்ல இருக்கிற கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீமோட கோ ஓனர் அப்படின்னு ஷாருக் கானை சொல்லலாம். இவரும் நடிகை ஜூவி சாவ்லாவோட ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த டீமை இவங்க ஓன் பண்ணி வச்சுருக்காங்க. தன்னோட வாழ்க்கையை ரொம்பவே சாதாரணமாக ஆரம்பித்த ஷாருக் கான் இன்னைக்கு பாலிவுட்ல பேர் சொல்ற ஒரு ஹீரோவா இருக்கிறது மட்டும் இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் கலக்கிட்டு இருக்காரு. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. என்னைக்குமே எதுக்காகவும் நம்மளோட பேஷனை விட்டு கொடுக்காம விடாமுயற்சியோடு நம்ம ட்ரீமை ஃபாலோ பண்ணி போனா நம்ம கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக ஆகலாம் அப்படின்றதுக்கு ஷாருக் கான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ங்க.